ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் நோய் தீர எளிய வழி அல்லது எளிய பரிகாரம் அல்லது எளிய பிரார்த்தனை எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோயை விரட்டுவதற்காக முயற்சி எடுப்பதை விட வரக்கூடிய நோய் வாராமல் தடுப்பதற்கு எளிய வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதாரணமாகவே செலவில்லாமல் கடைப்பிடிக்கக்கூடிய வாரம் இரண்டு, அதாவது தினம் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு அப்படிங்கிற அந்த பழமொழியை ஓரளவு கடைபிடித்தாலே போதுங்க. தினம் இரண்டு அப்படிங்கிறது தினமும் இரண்டு வேளை மலம் கழிப்பது, அதே மாதிரி தினமும் இரண்டு வேளை குளிப்பது மலம் கழிப்பது, அதே சமயத்தில் வாரம் இரண்டு அப்படிங்கிறது குறைந்தபட்சம் வாரத்தில் இரண்டு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் ஸ்நானம் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி மாதம் இரண்டு அப்படிங்கிறது திருமணமான தம்பதிகள் உடல் உறவு சம்பந்தப்பட்ட தாம்பத்தியத்தை வந்து மாதம் இருமுறை மட்டுமே எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயம் வருடம் இரண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் வருஷத்துக்கு இருமுறை பேதி மாத்திரை, அதாவது வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நோயாக இருந்தாலும் எளிதில் அண்டாத ஒரு மிகப்பெரிய அமைப்பை எல்லோருமே அனுபவிக்க முடியும். அப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நோய் நொடிகள் வந்ததுன்னு வைங்களே, அந்த நோய் நொடி தீர்வதற்கு பசுவுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுப்பது நல்லது. அதுவும் பௌர்ணமி நாட்களில் பசுவுக்கு ஆகாரம் கொடுத்து அதே பௌர்ணமியில் வந்து ஏதாவது ஒரு தீர்த்த நதிக்கரையில் அல்லது கடலில் வந்து குளித்து அந்த கடலில் குளிக்கும் பொழுது உங்களுடைய கால் பகுதியை வந்து மீன் அரிக்கக்கூடிய, மீன் வந்து கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா, இருக்கிற நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய உடம்புக்குள்ளே போகாத எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு மருந்தும் இந்த மீன் கடியால் உங்களுக்கு மிக பெரிய சிறப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும்.